வேலூரில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியலில் பெயர் திருத்தம் சேர்த்தல் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு முகாமினை அதிமுக வேலூர் மாநகர மாவட்ட கழக செயலாளர் எஸ்ஆர்கே அப்பு நேரில் பார்வையிட்டார். மக்களவைத் தேர்தல் அடுத்த ஆண்டு நடத்தப்பட உள்ள நிலையில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. அதன்படி சத்துவாச்சாரியில் உள்ள தனியார் பள்ளி மற்றும் கோணவட்டம் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் நடைபெற்ற சிறப்பு முகாமை வேலூர் மாநகர மாவட்ட கழக செயலாளர் எஸ்ஆர்கே அப்பு நேரில் பார்வையிட்டார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதியில் திமுக மற்றும் பிற கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் அதிமுகவில் இணைந்தனர். மூன்றாவது வார்டு கவுன்சிலர் ராதிகா தலைமையில் நகர பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் திமுக மற்றும் பிற கட்சியைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியிலிருந்து விலகி கழக துணை பொதுச் செயலாளர் நத்தம் ரா விஸ்வநாதன் முன்னிலையில் இணைந்தனர். அவர்களுக்கு கழக துண்டு அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இதில் மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளர் கண்ணன் மற்றும் மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே புதிய பேருந்து நிலையத்தை மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து இனிப்புகளை வழங்கினார். பெரும்பாக்கம் ஊராட்சியில் பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது. ஊராட்சி மன்ற தலைவர் மனோகரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளர் முருகுமாறன், மாவட்ட செயலாளர் திருக்கழுங்குன்றம் எஸ் ஆறுமுகம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். மதுரை மாவட்டம் டி குணத்தூரில் அதிமுக பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சி துணைத்தலைவர் ஆர் பி உதயகுமார், பூத் கமிட்டி பொறுப்பாளர் தண்டரை மனோகரன், முன்னாள் எம்எல்ஏ மகேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். அப்போது திருமங்கலம் பிரதான கால்வாய், 58வது கால்வாய், மேலூர் கால்வாய் ஆகிய மூன்றுக்கும் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்தையும் மு.க. ஸ்டாலினையும் வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் மாவட்ட அவைத்தலைவர் முருகன், அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் தமிழழகன், முன்னாள் எம்எல்ஏக்கள் தவசி, தமிழரசன், கருப்பையா மாணிக்கம், சரவணன் உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே அச்சம்பட்டியில் உள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான குளத்தில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாக வெளியேறியது. இது தொடர்பாக தகவல் அறிந்த அதிமுக கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா கிருஷ்ண முரளி என்ற குட்டியப்பா நேரில் சென்று பார்வையிட்டார். மேலும் போர்க்கால அடிப்படையில் உடைப்புகளை சரி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். அப்போது மாவட்ட கழக துணைச் செயலாளர் பொய்கை சோ மாரியப்பன், கடையநல்லூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வசந்தம் முத்துப்பாண்டியன், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், அப்பகுதி விவசாயிகள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட அதிமுக தலைமை அலுவலகத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்டம் பிரணி நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர்கள், கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். மேலும் மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமாரை நேரில் சந்தித்து அனைத்து நிர்வாகிகளும் வாழ்த்து பெற்றனர். இதில் ஒன்றிய செயலாளர் பூங்காவனம், பூண்டி பிரகாஷ், நகர செயலாளர் சந்தோஷ், மாவட்ட மகளிர் அணித் தலைவர் ராதிகா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி ஒன்றியத்திற்கு உட்பட்ட காவுத்தம்பாளையம் ஊராட்சியில் அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் எம் எஸ் எம் ஆனந்தன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஊத்துக்குழி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் தனசேகர் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் பூத் கமிட்டி பதிவேட்டினை ஆய்வு செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்றது. இதில் 14 கிராமங்களைச் சேர்ந்த பூத் கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற வாக்காளர் பெயர் சேர்த்தல் திருத்தல் முகாமினை அதிமுக கும்பரி கிழக்கு மாவட்ட கழக இணைச் செயலாளர் சாந்தினி பகவதியப்பன் நேரில் பார்வையிட்டார். மேலும் அப்பகுதியில் உள்ள இளம் வாக்காளர்களை அழைத்து வந்து வாக்காளர் பெயர் தேர்தல் முகாமில் படிவங்களை பெற்று பூர்த்தி செய்து கொடுத்து பெயர் சேர்க்க உதவினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அனைத்து திருச்சபைகள் இணைந்து நடத்தும் அற்புத சுகமளிக்கும் நற்செய்தி பெருவிழாவில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக நகர செயலாளர் விஜயபாண்டியன், ஆவின் கூட்டுறவு சங்க தலைவர் தாமோதரன், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் பத்மாவதி, மாவட்ட கலைப்பிரிவு அணி செயலாளர் போடுசாமி, முன்னாள் நகர பொருளாளர் வேல்முருகன் உட்பட அதிமுக நிர்வாகிகள் கோபி, முருகன், ஜெயசிங் மற்றும் கிறிஸ்தவ மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஸ்னம் அருகே உள்ள தேத்தாம்பட்டு கிராமத்தில் நடைபெற்ற வாக்காளர் முகாமை அதிமுக எம்எல்ஏ கே ஏ பாண்டியன் ஆய்வு மேற்கொண்டார். ஸ்ரீமுஸ்னம் மேற்கு ஒன்றிய செயலாளர் நவநீத கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற ஆய்வில் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே ஏ பாண்டியன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கானூர் பாலசுந்தரம் ஆகியோர் வாக்காளர் பெயர் சேர்த்தல், திருத்தல், நீக்குதல் குறித்த ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டனர். இதில் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர்கள் தேத்தாம்பட்டு அருணா ராமதாஸ், ஆதிவராக நல்லூர் இளவரசன்,
ஒன்றிய பெருந்தலைவர் லதா ஜெகஜீவன் ராம் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் பங்கேற்றனர். திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரில் பேரூராட்சிக்கு உட்பட்ட 5 ஊராட்சிகளைச் சேர்ந்த பூத் கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பூத் கமிட்டி கூட்டம் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் MSM ஆனந்தன் மற்றும் மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளர் பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் குன்னத்தூர் நகர கழக செயலாளர் சரண் பிரபு, நகர துணை செயலாளர் கார்த்திகேயன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் உறுப்பினர்கள் கொண்டு வந்த பதிவேட்டில் உறுப்பினரை சேர்க்க பதிவு புகைப்படங்களை ஆய்வு செய்து உறுதிப்படுத்தினர். கூட்டத்தில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூரில் மறு வாக்கு எண்ணிக்கையின் போது அதிமுக பெண் ஒன்றிய கவுன்சிலர் கண்ணகி கண்ணனுக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதால் அவரை ஒன்றிய கழக செயலாளர் சோழபுரம் க அறிவுலகன் மருத்துவமனையில் அனுமதித்தார். வாக்கு எண்ணிக்கையில் குளறுபடி உள்ளதாக திமுக வேட்பாளர் வழக்கு தொடர்ந்த நிலையில் கும்பகோணம் வட்டார வளர்ச்சி அலுவலரின் அலுவலகத்தில் மறு வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. அப்போது கண்ணகிக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அதிமுக பெண் ஒன்றிய கவுன்சிலரை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர்.கே. பாரதி மோகன், முன்னாள் அரசு தலைமை கொறடா திருச்சி ஆர். மனோகரன் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் தெற்கு ஒன்றியம் தென்தாமரைக்குளம் பேரூராட்சியில் பூத் கமிட்டி அமைத்தல், இளைஞர் இளம் பெண்கள் பாசறை மற்றும் மகளிர் அமைப்புகளை ஏற்படுத்துதல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதற்கு கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான தலவாய் சுந்தரம் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி கலந்து கொண்டு பூத் கமிட்டி படிவங்களை சரிபார்த்தார். அகஸ்தீஸ்வரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் தாமரை தினேஷ் மற்றும் பேரூர் கழக செயலாளர் தாமரை சுதன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில இலக்கிய அணி செயலாளர் சந்துரு உட்பட மாவட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனா்.